அப்பா காலமாயி இன்னியோட சரியாக ஒரு வருஷம் ஆறுது. அதுக்கு 6 மாதம் முன்னாடி தான் அம்மா போய் சேர்ந்தா. அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து பார்த்து வளர்த்த வேப்ப மரத்தை அடி தின்ன. அந்த தின்ன கூட என் தம்பி முரளி தான் அம்மாவுக்காக ஆசையாக கட்டி கொடுத்தான். ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா. இந்த கோவிலெல்லாம் ஸ்தல விருட்சம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இந்த வேப்ப மரம் எங்கள் கிரக விருட்சம். அம்மாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் அம்மாவே சின்ன வேப்பங்கன்னை நட்டு குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்தா. இன்னைக்கு இந்த மரத்துக்கு 51 வயசாகுது. சொல்லப்போனால் இந்த வேப்ப மரம் அம்மாவோட முதல் குழந்தை மாதிரி. அதை தான் பொண்ணு மாதிரி வளர்த்தா, பேர் கூட வச்சா வேதா. அதுக்கப்புறம்தான் நாங்கள்லாம் பிறந்தோம். அதாவது நான் யமுனா, 47 வயசு, வீட்டுக்கு மூத்தவ. அடுத்ததா ராமு, 45, முரளி, 42, ராஜி, 38, அண்டு கடைக்குட்டி ரமேஷ், 33. அஃப்கோர்ஸ் ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில். நான் ஜம்ஷத்பூரில், ராமு பெங்களூரில், ராஜி மும்பையில், ரமேஷ் யூஎஸ்ஏல, ஆனால் முரளி மட்டும் இங்கேயே, அதாவது அம்பா சமுத்திரத்திலே செட்டில் ஆயிட்டான். எல்லாருக்கும் ஹவாவா குடும்பம், ஹவாவா பிரச்சனை, ஆனால் எல்லாரும் டச்சில் இருந்துட்டுருக்கோம். இன்னைக்கு இங்கே எல்லாரும் சேர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அப்பாவோட வருஷாப்தீகம். மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ இங்கே இருக்கிறது 23 பேர். ஸோ வீடே ஒரே கூச்சலும் கும்மாளமும் அமக்கலமுமா இருந்துட்டுருக்கு. காலிங் பெல் அடிக்கிறது கூட காதல் விழாமல் எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தா. நான் எழுந்து வாசலுக்கு போனேன். 2-3 பேர் நின்றுட்டு இருந்தா. யாரு, என்ன வேணும்? முரளி சார் இருக்காங்களா? உள்ளே பார்த்து, முரளி உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்கா அப்படின்னவ. அவளை பார்த்து, என்ன விஷயம்? இல்லை, உங்கள் வீட்டு கொள்ளையில் ஏதோ வேப்ப மரம் இருக்கா, அதை பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு? அந்த மரத்தை வெட்டணும்னு சொன்னாங்க. சண்டே அன்னைக்கு வெட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். திக்குன்னு இருந்தது எனக்கு. வாயிலேருந்து பேச்சு வரல. என்னையும் அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. முரளி வந்தான். நான் வேகமாக உள்ளே போனேன். வேப்ப மரத்தடிக்கு வந்தேன். அழுகையை கட்டுப்படுத்த முடியல. கண்ணீரை துடைக்கணும் கூட மனசு வரல. அந்த மரத்தையே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. அது மேலே சாஞ்சுட்டேன். அம்மா மடியோட ஸ்பரிசத்தை உணர்ந்தேன். ஆக்சுவலி நானும் அம்மா மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் வேதா கிட்ட போய் தான் புலம்புவேன். சந்தோஷம், துக்கம், வேதனை, சோகம், மகிழ்ச்சி, எதுவாக இருந்தாலும். ஆக்சுவலி நானும் வேதாவும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். என்னை விட 3 வயசு அதிகம் வேதாவுக்கு. 13 வயசில் பெரியவளான. அன்னிலேருந்து மாதத்துக்கு 3 நாள் இதே திண்ணையில், இதே வேப்பமர தடியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அனுராதா ரம்ப, சிவசங்கரி, சுஜாதா, ராஜேஷ்குமார், ஜெய்காந்தன், பாலகுமாரன், டி ஜானகிராமன் எல்லாருமே அறிமுகமானது இந்த மரத்தடியில் தான். இந்த மரம் தான் எங்கள் ஆற்றுல நடந்த எல்லா நிகழ்வுகளுக்குமே சாட்சி. 1, 2 எத்தனையோ சம்பவங்கள். நிற்க முடியாமல் அப்படியே திண்ணையில் உட்காந்தேன். சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடினது, நிலா சாதம் சாப்பிட்டது, பாடம் படித்தது, அம்மா கதை சொல்ல அவன் மடியில் படுத்துட்டு தூங்கினது, ஊஞ்சல் கட்டி விளையாடினது, எல்லாமே இந்த மரத்தடியில் தான். நான் பரீட்சைக்கு பாடம் படித்ததும் இதே மரத்தடியில் தான். ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்னால் போதும், தீர்வு கிடச்சிடும். அம்மா குழந்தை மாதிரி வளர்த்த இந்த மரத்துக்கும் எனக்கும் ரொம்பவே நெருக்கம் உண்டு. அதை போய் வெட்ட போகிறானா மனசு ஆசை போட்டுது. என்னை பொண்ணு பார்க்க வந்தபோது என் ஹஸ்பண்டோட தனிமையில் பேசினது இந்த மரத்துக்கடியில் தான். கல்யாணம் முடிஞ்சு அவரோட போகும்போது எனக்கு வேதாவை பிரிய மனசே இல்லை. காற்றுல சல 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 சலன்னு அசைஞ்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினா என் வேதா.
எனக்கு இந்த மரத்துக்கு மேலே இருக்கிற அன்பு பாசம் இந்த வீட்டில் இருக்கிறவா யாருக்குமே இல்லை, ரமேஷை தவிர. எப்படி நாய் பூனை வளர்த்தா செல்லப்பிராணி ஆயிடுதோ, அதே மாதிரி தான் மரத்தை நேசிக்க ஆரம்பித்தா நம்மளுடைய எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நிஜமாக சொல்கிறேன், இது என்னோட சொந்த அனுபவம். அனுபவப்பட்டவாளுக்கும் இது நன்னாவே தெரியும். என் விசும்பில் கேட்டு முதல்ல ஓடோடி வந்தது ரமேஷ் தான். ரமேஷ்க்கு என்றைக்குமே என் மேலே அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி மற்றவாளை விட. இத்தனைக்கும் எனக்கும் அவனுக்கும் 14 வயசு வித்தியாசம். அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன் திடீர்னு அழற? எனக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிது, என்னையும் அறியாம அழக பெறிட்டு வந்தது. ரமேஷ் என்னை அரவணைச்சுண்டான். அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? நான் அண்ணாந்து வேதாவையே பார்த்துட்டுருந்தேன். அம்மா பார்த்து பார்த்து வளர்த்த இந்த மரத்தை ஒரு மனுஷிய வெட்ட போறேன்னு சொன்னா என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வில் தான் நான் அப்போ இருந்தேன். என்னக்கா வேதாவியே பார்த்துட்டுருக்க? வெட்ட போறாளாம். ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். அதுக்குள்ள முரளியும் மற்றவாளும் அங்கே வந்தா. என்னடி என்னாச்சு, ஏன் பழற அப்படின்னு அதிகாரமாக கேட்டான் முரளி. அம்பா சமுத்திரத்தில் இருந்தாலும் மற்றவாளை விட கொஞ்சம் வசதி படைச்சவ முரளி. கொஞ்சம் இல்லை, ரொம்ப நிறையவே. அந்த அகம்பாவமும் திமிரும் அவன் பேச்சிலேயே நன்னா தெரியும். இந்த மரத்தை வெட்ட போறியா கேட்டது ரமேஷ். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா, டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அலட்சியமாக கேட்டான் முரளி. இல்லைடா, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாமல் கன்சல்ட் பண்ணாமல் ரமேஷ் முடிக்கிறதுக்கு முன்னே யார்கிட்ட கேட்கணும், எதுக்காக கேட்கணும் தெனாவட்டா பதில் வந்தது முரளிக்கிட்டேந்து. இல்லைடா, அம்மா ஆசையாக நட்டு பார்த்து பார்த்து வளர்த்த மரம் இப்போ அதை எதுக்காக போய் வெட்டணும் அமைதியாக கேட்டான் ராமு. வேண்டாம் முரளி, இந்த மரத்தை நம்ம அம்மா தான் குழந்தை மாதிரி வளர்த்தா அதை போய் அப்படின்னா ரமேஷ். போடா, இந்த சென்டிமெண்டெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. பேக்யார்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு அந்த மரம் இடைஞ்சலாக இருக்கு, ஸோ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த மரத்தையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன் வேதா, உன்னை வெட்ட போகிறது உனக்கு தெரியுமா? உனக்கு வலிக்கும் இல்லை, அதை நீ எப்படி தாங்கிப்ப? ராமு முரளிக்கிட்ட, ஏன் முரளி, நீ தானே அம்மா ஆசைப்பட்டான்னு இந்த திண்ணையெல்லாம் கட்டி கொடுத்த. நான் தான் கட்டினேன், நானே அடிக்கிறேன். அம்மா ஆசைப்பட்டது அம்மாவோட முடிஞ்சு போச்சு. லெஸ் ட்ரை டு பி ப்ராக்டிக்கல். மரத்துக்கும் மூச்சு உண்டு, உயிர் உண்டுன்னு யார் முரளிக்கு புரிய வைக்கிறது? என் கண் இன்னும் கலங்கியே இருந்தது. ஏன் எம்னா, போய் போயும் ஒரு மரத்துக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அதை வெட்டினா வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தானே சொல்கிறோம் முரளி அப்படின்னா ராஜி. ஆமாம் ராஜி, பணத்துக்காக உறவுகளையே வெட்டி விடுற சுயநலமான உலகத்தில் மரத்தை வெட்டுறது ரொம்பவே சுலபம். ஆனால் அது கூடியே பிறந்து வளர்ந்த என்னுடைய உணர்ச்சிகள்லாம் உங்களுக்கு புரியாது. என்ன மரமோ என்ன உணர்ச்சியோ. தார்மீக உணர்ச்சியெல்லாம் மறத்து போன உங்களுக்கு இந்த ஒரு மரத்தோட உணர்ச்சி மட்டும் எப்படி புரியும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சுண்டேன். வெல், நோ மோர் டிஸ்கஷன் ஆன் திஸ். இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற எல்லா பிளான்ஸையும் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ சண்டே அன்னைக்கு இந்த மரத்தை வெட்டிடுவாங்க, தட்ஸ் தட் சொல்லிட்டு முரளி வேகமாக உள்ளே போனான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மற்றவாளும் உள்ளே போயிட்டான். நான் என் ஹஸ்பண்டை பார்த்தேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்னையே பார்த்துட்டுருந்தார். அப்புறம் என்ன தோணித்தோ அவரும் எழுந்து நகர்ந்து போயிட்டார். இப்போது ரமேஷ் மட்டும்தான் அங்கே இருந்தான். அவன் என் கிட்டக்கு வந்தான். அவன் கண்ணும் லேசாக கலங்கியிருந்தது. யமுனா அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தவன், என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடு ப்ளீஸ், பெருமூச்சு விட்டுட்டு அவனும் அங்கேருந்து நகர்ந்துட்டான். யாரும் எதுவும் செய்ய முடியாத சுச்சுவேஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தவ ஒரு தீர்மானத்தோடு எழுந்த. என்ன,
நம்ம நாளைக்கு ஜம்ஷத்பூருக்கு திரும்பிடலாம். அடுத்த வாரம் தானே டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். தெரியும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேதாவோட காலம் முடிய போது அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது. அதை தாங்கிக்க முடியாமல் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலையாக இருக்கு எனக்கு. ப்ளீஸ் நாளைக்கு கிளம்பிடலாம். ம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஃபார் யூ. உன் விருப்பப்படியே நாளைக்கு கிளம்பிடலாம். என்னடி திடீர்னு கிளம்பிட்ட? நம்ம ஃபேமிலி ரீயூனியனே நாளைக்கு தானே பிளான் பண்ணியிருக்கேன் என்றான் முரளி. ஹா, ரீயூனியனும் நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன், மரத்த சைக்கத்துக்கும் நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் அதை தாங்கிக்க முடியாது. லெட் மீ லீவ். வெல், ஹப் டு யூ. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை வேதாவை பார்க்கலான்னு பேக்யார்டுக்கு போனேன். எந்த வித சலசலப்பும் இல்லாமல் அசைவும் இல்லாமல் அந்த வேப்ப மரம் அப்படியே இருந்தது. ஒருவேளை அதுக்கும் தெரிஞ்சிருக்குமோ நாளையோட காலம் முடிய போகுதுன்னு. ஆசையாக வட்டி கொடுத்தேன். கை நடுங்கித்து, மனசு கனத்துது, கண்கள் கலங்கித்து. என் கைப்பட்டதும் அந்த இலைகள்லாம் லேசாக ஆட ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் வேகமாக ஏதோ பிரியாவிட கொடுக்குற மாதிரி. சாரி வேதா, என்னோட இயலாமையை நினச்சி எனக்கே வருத்தமாக இருக்கு. நீ இல்லாத இந்த வீட்டு வாசப்படிய இனிமேல் நான் மிதிக்க மாட்டேன். குட் பை. மறுபடியும் அதை அண்ணாந்து பார்த்து என் கண்ணை தொடச்சுண்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். தள்ளி நின்ன என் ஹஸ்பண்டும் ரமேஷும் என்னையே பார்த்துட்டு இருந்தா. ஜம்ஷத்பூர், சண்டே. என் நினைவெல்லாம் வேதாவை சுற்றியே இருந்தது. இந்நேரம் அந்த ஆட்கள்லாம் வந்திருப்பா, கயிற்றை போட்டு கட்டியிருப்பா, கோடாலி ராட்சச ரம்பம்னு அதோட உடம்பை வெட்ட ஆரம்பிச்சிருப்பா. நோனோ, அழுகழுகியாக வந்தது. அந்த இடம் இப்போ காலியாக மொட்டையாக வெறிச்சின்னு இருந்திருக்கும். என்னால் தாங்கிக்க முடியலை. என் மனசை டைவெர்ட் பண்ணுறதுக்காக டிவியை ஆன் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் என்னோடய மொபைல் ரிங் ஆச்சு. ரமேஷ் கிட்டேந்து வாட்ஸ்அப் வீடியோ கால். அந்த துக்ககரமான செய்தியை தான் சொல்ல போகிறான். ஃபோனை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியாக மனசை திடப்படுத்திட்டு ஃபோனை எடுத்தேன். அக்கா, உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஃபோன் பண்ணேன். யூஎஸ்லலாம் ஒரு மரத்தை வெட்டணுன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்தியாலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரூல்ஸை பற்றி யார் கவலைப்படுறா? எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வெட்டியாச்சா? ஹீனமான குரலில் நான் கேட்டேன். இல்லைக்கா, இன்னும் ஆட்கள் வரல. எக்ஸ்பெக்டட் எனி டைம். இரு இரு, வாசலில் காலிங் பெல் அடிக்கிறது, லைன்லேயே இரு. ரமேஷ் வாசப்பக்கம் போனான். முரளி கதவை திறந்தான். நான் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் யாரோ ரெண்டு பேர் நின்றுருந்தா. எஸ் ப்ளீஸ் அப்படின்னா முரளி. உங்கள் வீட்டில் எதா மரத்தை வெட்ட பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். யா சொன்னது? யா சொன்னாங்கன்னு முக்கியம் இல்லை. பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பர்மிஷனா? எதுக்காக பர்மிஷன்? ஏன் வீட்டு பேக்கார்டில் இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? சாரி சார், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியலேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு காம்பவுண்டில் இருக்கிற மரமாக இருந்தாலும் அதை வெட்டுறது சட்டப்படி குத்தும். அண்டு ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் மரத்தை வெட்டினா லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். 3 மாதம் சிறை தண்டனை கூட கிடைக்கலாம். நான் பிரமிச்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். முரளிக்கு முகத்தில் ஈயாடலை. ஸோ மரத்தை வெட்டுறத மறந்துடுங்க. அண்டு நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஆளும் வரமாட்டேங்க சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிளம்பி போயிட்டா. முரளிக்கு கோவத்தில் முகம் செவந்து போச்சு. பிளட்டி ஹெல், யார் அது, யார் அது போட்டு கொடுத்தது அப்படின்னு ரமேஷை பார்த்தான். சாரி முரளி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா ரமேஷ். அப்போ தான் நான் திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் நின்றுருந்தார். அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? யாரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அவர் லேசாக சிரித்தார். என் பக்கத்தில் வந்து என் தோளில் கையை வச்சார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக தான் கையில் இருந்த டிக்கெட்டை என்கிட்ட நீட்டினார்.
போய் வேதாவோட ஃபியூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். இப்போவும் எனக்கு பேச்சு வரல. கண்ணிலேந்து பொல பொல பொலன்னு கண்ணீர் வழிஞ்சுது. நான் என் ஹஸ்பண்டையே நன்றியோடு பார்த்துட்டு இருந்தேன்.